இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மௌன ராகம் எபிசோடில் வந்துட்டு ஜாலியாக எபிசோடு ஆரம்பித்தாலும் கடைசியில் வந்துட்டு நம்ம மனோகருக்கு நம்ம ஆரம்பித்தா மியூசிக் ஸ்கூலில் வந்துட்டு பெரிய பிரச்சனை, அதுக்கு பெரிய லாஸ் தான் வந்துட்டுருக்கு, பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் வரல, அது மாதிரி வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பாதியிலே போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வருது. கூடவே வந்துட்டு நிறைய டீச்சர்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வர மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஸ்ருதி வந்துட்டு நாளைக்கு எபிசோடில் வேகமாக நம்ம ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாம், என்னதான் நடக்குது, என்னதான் செய்யுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்க போகிறாங்க. அங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களை தானே வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு அதிகார தோரணையிலே பேச போகிறாங்க. அங்கே உள்ளவங்களும் வந்துட்டு நான் எங்களால் முடிஞ்சதான் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து கவனிச்சுட்டு இருக்க நம்ம சக்தி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுக்க நம்ம ஸ்ருதிக்கு அதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்கும், எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, அதான் உங்கள் வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கல்ல, இதுலேயும் வந்து நீ மூக்க நுழைக்காத, இது எனக்கு தெரியும் எப்படி பண்ணணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு அடித்து அமுக்க போகிறாங்க. அதே மாதிரி ஸ்ருதியும் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தில்லு முள்ளு மாதிரியே தான் யோசிக்க போகிறாங்க. என்ன தான் யோசித்தாலும் வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு கடத்திட்டு போன விஷயமா இந்த ஸ்கூல் பேர் அடிபட்டதுனால கண்டிப்பாக வந்துட்டு சேர்க்கறதுக்கே முதல்ல வந்து கஷ்டம்தான் படுறாங்க, யோசிக்க தான் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேர்த்ததுக்கு அப்புறமே வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து ஒழுங்காக நடத்தலைன்ற மாதிரி சொல்கிறாங்க, இவங்க பேர்லாம் ரிமார்க்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா லிஸ்ட்டையும் எடுக்க போகிறாங்க நம்ம ஸ்ருதி. இதெல்லாம் தான் நாளைக்கு எபிசோடு நடக்க போகிறது. இது தவிர வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.